ஹலோ வியூவர்ஸ், ஒரு அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சில தவறான ஃபுட் காம்பினேஷன்ஸை ரொம்ப வருஷங்களா விரும்பி சாப்பிட்டுட்டு வரோம். சயின்டிஃபிக்கா ரிசர்ச் பண்ணதுல சில ஃபுட் காம்பினேஷன்ஸை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு ரீசன்ட் ஸ்டடி சொல்லுது. பர்கர்ஸ் அண்ட் ஃப்ரைஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட் காம்போ இது. நிறைய டைம் இதை ஒன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். ஆனா நம்ம சாப்பிட்ற பர்கர்ல இருக்கிற டிரான்ஸ் ஃபேட்டும் பொட்டேட்டோல இருக்கிற ஹை ஸ்டார்ச் கண்டென்ட்டும் உங்களோட பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் பிளட் சுகர் லெவலையும் அதிகப்படுத்துது. இதனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், கால் வலி அண்ட் பிளட் ப்ரெஷர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சோ இந்த காம்பினேஷனை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. பிரெட் அண்ட் ஜாம், இது நம்ம ரொம்ப இயர்ஸா எல்லாரும் நார்மலா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ஆர் டின்னருக்கு சாப்பிட்டுட்டு வரோம். தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு பிரெட் அண்ட் ஜாம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரூட் ஜாம் பண்ற ப்ராசஸ்ல ஒரு ஃப்ரூட்டுக்கு ஈக்குவலா சுகரை ஆட் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க. இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த நியூட்ரியன்ஸும் அதுல இருக்காது. ரொட்டி அண்ட் ஜாம், பிரெட் அண்ட் ஜாம் எல்லாம் சாப்பிடறனால obesity வரதுக்கு chances இருக்குது and heart attack யூ நீங்க invite பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்பூன் ஜாமுக்கு ஒரு ஸ்பூன் சுகரே நீங்க சாப்பிடலாம். எப்பயாவது சாப்பிடறதுனால ஒண்ணும் இல்ல, பட் இத டெய்லி சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க அண்ட் உங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப குடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பீட்சா அண்ட் சோடா, நீங்க பீட்சா வாங்கும் போது கூடவே சோடா, அதாவது பெப்சி ஆர் கோக் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வாங்குவீங்க இல்லையா? சோடா அண்ட் பீட்சாக்கு ஹை கேலரிஸ் இருக்கு அண்ட் ரெண்டுமே ரொம்ப அசிடிக். இத சாப்பிடறனால தேவையில்லாம உங்களுக்கு அதிகமா பசிக்கும் அண்ட் வெயிட் கெயின் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதோட வயிறுல வீக்கமும் ஏற்படும். சோ இத நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரூட் ஆஃப்டர் மீல், சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரூட் சாப்பிட்டிருக்கீங்களா? இனிமே அப்படி சாப்பிடாதீங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் உங்க உடம்புல ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும். மீல்ஸ் கூட ஃப்ரூட் சாப்பிட்டீங்கன்னா அதோட ஃபுல் நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காமலேயே போயிடும். அதனாலதான் ரிசர்ச்சர்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கேப்ல ஃப்ரூட் சாப்பிட சொல்லியிருக்காங்க. டீ ஆஃப்டர் மீல்ஸ், டீல டானின் இருக்குது. சோ கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் ஃபுட்ல இருக்கிற அயன் அண்ட் புரோட்டீனை பைண்ட் பண்ணிரும். இதனால உங்களுக்கு ஃபுட்ல இருந்து கிடைக்க வேண்டிய எந்த நியூட்ரியன்ஸும் கிடைக்காமலே போயிடும். உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிக்கிற ஐடியா இருந்தா அதை உடனே ஸ்டாப் பண்ணிருங்க. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னா உங்க உடம்புல இருக்கிற டைஜஸ்டிவ் ஜூசஸ் எல்லாமே அதை டைல்யூட் பண்ணிரும். இதனால நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க உடம்புல ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாது. நான் ஷேர் பண்ண சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நகம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.